பழைய ஆஸ்ட்ரோ 365 நேயர்களுக்கு வணக்கம். எனது சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் போகி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். போகி அப்படின்னு பழையதை போக்குவது போகி. மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாட்கள் போகி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்கழியினுடைய இறுதி நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வருது, அதாவது மார்கழி 30 இந்த வாட்டி போகி வருது. அன்றைக்கு தான் வைகுண்ட ஏகாதசியும் வருது, அன்றைக்கு தான் கிருத்திகை நட்சத்திரம் வருது. இந்த மாதிரி நிறையா சிறப்புகள் பெற்ற ஒரு நாளாக, குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாளாகவும் இந்த போகி வந்து உதயமாகுது. ஸோ அனைவருடைய வாழ்விலும் அனைத்தும் அவரவர்களுக்கு கிடைக்கட்டும், அவரவர்களுடைய வாழ்வுகள் வளம் பெறட்டும். போகி பண்டிகையினுடைய சிறப்புகள் என்ன, ஏன் நம்ம போகி கொண்டாடுறோம், ஏன் அது போகின்னு பேர் வந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகியாகும். இந்த போகி பண்டிகைக்கு உரிய நாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பான கருத்து இரண்டு உண்டு. மருத நிலமும் வயலும், வயல் சார்ந்த இடமும் இதை தெய்வமாக வழிபட்டவர்கள் இந்திரன். வயலில் நல்ல விளைச்சல் கிடைத்த காரணத்தால் இந்திரன் வழிபட்ட ஆண்டாகும். போகி என்ற சொல் இன்பத்தினை தரும் என்று பொருள். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் இன்பத்தினை கொடுப்பவனே சிவனாவான். அவனின்றி ஒரு அசுவம் ஒரு அணுவும் அசையாது. அதுபோல சிவனை சங்கரன் என்றும் சொல்வதுண்டு. அதுதான் பொங்கல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சங்கராதி பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சிவன் நாமத்தை நம்ம சொல்கிற ஒரு நிலையில் இருக்கும் இந்த ஒரு அமைப்பு. அந்த போகத்துக்குரிய அந்த பொங்கல் நாட்களில் சிவபெருமானை வழிபாடு செய்ய நம்முடைய வாழ்வு வளமாகும். வீட்டில் உள்ள பழைய பொருட்களை மட்டுமல்ல, இதயத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற ஒரு எண்ணங்கள், இந்த மாதிரி விஷயங்களையும் அந்த போகி அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை தூக்கி போடுங்க. அது உங்களுடைய வாழ்வில் வளம் பெற நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். தூய்மை அடைந்து பரம்பொருளை வழிபட வேண்டிய ஒரு நாளே அந்த போகி நாளாகும். இந்த மாதிரி அந்த பரம்பொருளை இந்த நாட்களில் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா அவருடைய சிறப்புகள் அப்படின்றத உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தை மாதம் வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாகும். தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் சிவனை ஆராதனை செய்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்ய சிறப்புகள் உடையதாக இந்த நாள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். தைப்பொங்கல் நாட்களில் 14ஆம் தேதி தைப்பொங்கல், சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்களில் கரும்பு, போளப்பூ, மஞ்சள் ஆகியவற்றை நிலத்தில், அது இல்லாமல் உங்கள் நிலத்தில் விரைந்த பொருட்களையும் வைத்து பூஜை செய்யும்போது அங்கே சங்கு உத வேண்டும். சூரியனுக்கு நன்றி சொல்லி சங்கராதி பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரிய பொங்கல் வைத்தும் வழிபாடு செய்யணும். 14ஆம் தேதி சூரிய பொங்கல், 15ஆம் தேதி தைப்பொங்கல். சூரிய பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா, சூரிய பொங்கல் வைத்து சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறது இந்த சூரிய பொங்கல் ஆகும். இந்த ஒத்த தலைவலி, இந்த மாதிரி பின்மண்ட வலி, இந்த மாதிரி இருக்கிறவங்க சூரிய பொங்கல் வச்சு சூரிய பகவானை வழிபாடு செய்து, தலைக்கு உரிய கிரகம் அவர் தான் சூரிய பகவான், எங்கள் குறைகளை தீர்க்கும் திங்கள் போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சர்க்குரு போற்றி, சங்கடங்கள் தீர்ப்பாய் சதுரா போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லி சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க, உங்களுடைய வாழ்வு வளம் பெறும். சரி, 15ஆம் தேதி பொங்கல், தைப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம். தைப்பொங்கல் வைக்கும்போது பொங்கலோ பொங்கல் என்றும், சிவனுக்குரிய பொங்கல் என்பதால் மகர சங்கராந்தி பொங்கல் என்றும் சொல்லி பொங்கல் வழிபாடு பண்ணுங்கள். முடிந்தால் சங்கு இருந்தால் சங்கு ஊதி பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய வாழ்வு வளமாகட்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்கோங்க, வாழ்வு வளம் பெருகட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.